ओ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ओ सहना भवतु सहनौ भुनक्तो सहवीर्यङ्करवावहै तेजस्मिन् अवधितमस्तु मावेद्विषावहै ॐ शान्तिः शान्ति 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः पेज् नम्बर् वन् सेवेण्टि फ़ोर् श्लोक एर्नूत्यमूण टु एय्टि त्रि तत्त्वमस्यादिवाक्योत्थ ब्रह्मात्मैकत्वबोधतः त्मात्त्व ब्रह्मण्यात्मवत्त्व स्वाध्यासापनयं कुरु विवेकचूडामणीध्यासनं அப்படிங்கிற விஷயத்தை வந்து க்ளோஸாக பார்த்துட்டு வரோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆரம்பித்து இந்த விஷயமானது நம்ம ஸ்லோவாக டீப்பாக போயின்ட்டுருக்கோம் ஸ்ருத்தியா யுக்தியா அனுபூத்தியா அப்படின்னு சொன்னார் ஸ்ருதி வாக்கியம் மகாவாக்கியம் கொடுக்கக்கூடிய அறிவு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அந்த ஞானத்தை குருவிடத்தில் ஸ்ரவணம் மூலியமாக இதுதான் ஸ்ருதி சொல்கிற வர தாற்பயம் அல்லது வேதம் சொல்ல வரைய தாற்பயம் இதுதான் அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக நமக்கு நிச்சயம் பண்ணணும் அதோடைய கண்டினியூஷனாக அல்லது அது நடந்துகிட்டே இருக்கும்போது நிறைய விதமான சந்தேகங்கள் புத்தி அளவில் சந்தேகங்கள் நமக்கு உற்பத்தியாக அதற்கு ஒரு ஒரு சந்தேகமாக ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி ஜீவாத்மா பரமாத்மா அபேத ஜானம் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஜானத்துக்கு எந்த சந்தேகங்கள் நமக்கு தடையாக இருக்கிறதோ அதை ஒன்று ஒன்றாக எடுத்து ஸ்ருதி சொல்கிறக்கூடிய வாக்கியங்கள் உபனிஷத்தோட வாக்கியங்கள் மூலயமா என்ன தெளிவு தேவையோ அதை குரு இடத்தில் தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு அகம் பிரம்ம அஸ்மி எந்த தத்துவமசி தது உபதேசம் நமக்கு கிடச்சுதோ அதிலிருந்து என்ன அப்படின்னா நான் அப்படிங்கிறது வந்து நான் பரமாத்மா பிரம்மஸ்வரூபம் நானும் பகவானும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறது தான் மோக்ஷம் அதுதான் ஞானம் இந்த விஷயத்து பிறகு அஜான காலத்தில் அல்லது ஜென்மாந்திரம் வரக்கூடிய வாசனையானது எப்படிப்பட்ட வாசனை அப்படின்னா லோக வாசனா தேக வாசனா சாஸ்திர வாசனா அப்போ, உலகத்தில் உலக விஷயத்தில் அதில் ஏற்படக்கூடிய சம்பந்தங்கள் அங்கே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு இது எல்லாம் வாசனாமயமாக அப்புறம் என்னை பற்றின ராங் ஐடென்டிஃபிகேஷன் என்னை பற்றின தவறான அடையாளம் எது இத்தனை நாள் இருந்து இப்போ அந்த அஞ்ஞானமான நீங்கியதோ அது நீங்கின பிறகு கூட டோட்டல் நான் தான் பிரம்மன் அப்படிங்கிற டோட்டல் ஓனர்ஷிப்புக்கும் அந்த ஞானத்தோடைய பலத்துக்கும் தடையாக இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த வாசனை அது எந்த அளவுக்கு இருக்குன்னா நான் இந்த உடம்பு மனசுங்கிறது வந்து இவ்வளோ ஜென்மாவாக பழக்கப்பட்டிருக்கிறது பழைய பழக்கம் அந்த பழக்கங்களை ஞானத்தினால எதை ஹேபிட்ஸும் சொல்கிறோமோ எதை விபரீத பாவனான்னு சொல்கிறோமோ எதை வாசனான்னு சொல்கிறோமோ இது எல்லாம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானத்துடைய எதை பலன் பலன் அப்படின்னா எப்படி விவகாரத்தில் மனசில் எண்ணங்கள் ரூபமாக எப்படி நம்மளுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது எப்படி என்னுடைய எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இது எல்லாமே மனசளவில் நம்ம பண்ணிட்டுருக்கோம் இப்போ மனசளவில் ஏற்படுறக்கூடிய காம குரோத அந்த எமோஷனல் பர்சனாலிட்டி ப்ரிடாமினாக அது எப்படி இருக்குன்னா என்னுடைய மெக்கானிக்கல் விஷயமாக அது நேச்சுரலாக அந்த ரெஸ்பான்சஸ் இருக்குது அப்போது ஞானமானது வந்து இந்த ஹபிச்சுவல்ஸை அதை டைரெக்டாக அது வந்து நீக்காது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது அப்போது ஞானத்துக்கு பிறகு இந்த வாசனாவை ஞானத்துக்கு விரோதமான மெக்கானிக்கல் எண்ணங்களை ஒன்று ஒன்றா நம்ம வந்து டெலிபரேட்டாக ஹேண்டில் பண்ணி அதை வந்து க்ஷீணம் பண்ணணும் அதை எப்படி பண்ண முடியும்னா அடைந்த ஞானத்தினாலேயே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நிதித்தியாசனம்னு சொல்லப்படுறது வாசனாக்ஷயம்னு சொல்லப்படுறது ஸ்வ அத்தியாசா அபனயம் அப்படின்னு சொல்லப்படுறது அதனால சில இடத்துல மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா ஞானத்துக்கு பிறகு தியானம் பண்ணணும் அப்போ தான் பிரம்ம அனுபவம் ஏற்படும் அதுங்கிறது அது வந்து மிஸ்கன்செப்ஷன் பிரம்ம அனுபவம் ஏற்படாது பிரம்ம அனுபவம் எப்போவுமே இருக்குது இது பிரம்ம அனுபவம் பிரம்ம சத்தியம் நான் தான் அப்படிங்கிறது தான் பிரம்ம அதான் ஞானம் பிரம்ம அனுபவம் தன்னை தனியாக ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படாது ஏன்னா அனுபவத்துக்கு அனுபவிக்கின்ற பொருள் அனுபவிக்கவன் அப்படிங்கிற விஷயம் இருந்தாகணும் இப்போது பிரம்மன் சர்வம் சத்தியம் எல்லா அனுபவத்துக்கு எது சத்தியமாக சைத்தன்யமாக இருக்கிறதோ அது நான் அது பிரம்மன் அப்போ இங்கே என்ன அப்படின்னா ஞான பல அனுபவமானது நமக்கு ஏற்படுறதுக்கு இந்த வாசனாவை க்ஷீணம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த இதே விஷயத்தை தான் விபரீத பாவனா க்ஷயா இல்லை ஸ்வ அத்தியாசா அபனயம் அப்படின்னு சொல்லப்பட்டது சரியா அப்போது எல்லா விதமான எமோஷனல் விஷயம் எது வந்து நமக்கு நம்மளுடைய ஹேபிச்சுவல்ஸாக இருக்கிறதோ என்ன இன்ஸ்டன்டேனியஸாக ஸ்பான்டேனியஸாக அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதோ அதை வந்து அந்த விஷய மூலியமாக மனசானது டிஸ்டர்பன்சஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது இப்போது அதுலேருந்தும் நமக்கு விடுதலை தேவை அதுலேருந்தும் நமக்கு வி அதுலேருந்தும் விடுபட்டவன்னு தெல்ல தெளிவாக அறிவில் புரிகிறது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த பலனை டோட்டலாக கிடைக்கிறதுக்கும் நம்மளுடைய மெக்கானிக்கல் விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்டில் பண்ணுறது தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அதனால் எந்தளவுக்கு அளவுக்கு வாசனை அப்படின்னா அனாத்மனி ஆத்ம புத்தி அப்புறம் அந்யோன்ய அத்தியாசம் பார்த்தோம் அனாத்மா இருக்குது அனாத்மா சத்தியங்கிற வாசனா அப்புறம் ஆத்மாக்கு இவ் இதெல்லாம் அட்ரிபியூட்ஸு ஆத்மாக்கு இதெல்லாம் குணங்கள் அப்படிங்கிறதும் வாசனா இந்த விஷயத்தை தான் ஸ்வ அத்தியாசான்னு அட்ரஸ் பண்ணுறாரு அதை வந்து அப்பநயம் குரு அப்பநயம் அபனயம்னா அதை க்ஷீணம் பண்ணு அதை நீக்கிவிடு சரியா அப்போது அந்த விஷயம்தான் அதுதான் போன கிளாஸில் பார்த்தோம் மகம் பிரம்மாஸ்மி எல்லாம் ரொம்ப ரொம்ப வருஷமாக நான் கிளாஸ் கேட்டுன்ட்ருக்கேன் எல்லாம் எனக்கு எல்லா உபனிஷத்தும் கேட்டுவிட்டேன் எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே தெல தெளிவாக இருக்கிறது இல்லையா ஆனால் இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது அப்படின்னு யாராவது சொன்னால் அப்படின்னா ரெண்டு சான்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஒன்றும் அறிவே ஆகலைன்னு அர்த்தம் இன்னொன்று வந்து அறிவாயும் ஒன்றும் வந்து பாசனையானது தடையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கணும் இது வேலை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம நம்மளுடைய எண்ணங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் ஒரு ஒரு நேரத்துலையும் இந்த எண்ணங்களை வாட்ச் பண்ணுறது மூலியமாக தான் நமக்கு எப்படிப்பட்ட அபிச்சுவல்ஸ் நமக்கு எது தடையாக இருக்குது எது தடையாக இல்லை அப்படிங்கறத நம்ம பண்ணி அதற்கான விஷயத்தை நமக்கு ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் இது பண்ணாமல் வேற சாய்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது ஃபைனலாக இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக பார்த்தோம் நான் பிரம்மன் நான் ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்லிட்டேல் பிரம்ம லக்ஷணம் எல்லாம் சொல்லிட்டோம் நிர்குணம் நிர்வீகாரம் இல்லையா ஆனந்த ஸ்வரூபம் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு எது பிரம்ம வாசனா வாசனான்னு சொல்கிறோமே இல்லையா அப்போ நான் பிரம்மன்னா எனக்கு எது வாசனா அப்படிங்கிறது வந்து கரெக்டான கேள்வி கரெக்ட் இந்த கேள்வி நமக்கு கேட்டு கண்டிப்பாக பிரம்மத்துக்கு எந்த வாசனாவும் இல்லை அதனால் வாசனாட்சயம்ங்கிறது வந்து அகம் அகம் பிரம்ம அஸ்மிங்கிற நிச்சயமான உறுதியான அறிவு இருக்கிறதுனால வாசனாட்சயம் பண்ண வேண்டாம் என்ன சொல்கிறேன் பண்ணணுமா வேண்டாமா இது எதுக்கு அப்போது நான் பிரம்மன் டோட்டல் ஓனர்ஷிப் பண்ணுறதுக்கும் எனக்கு வாசனை இல்லைன்னு சொல்லுறதுக்கு வாசனாட்சயம் பண்ணியானோம் கொஞ்ச காலம் புரியறது இல்லையா அப்போது அதனால் தத்துவமஸ்யாதி வாக்கியோத்தை தத்வமசி தது துவமசிங்கிற மகா வாக்கியம் எந்த பிரம்ம ஐக்கியத்தை நமக்கு போதிக்கிறதோ எந்த அறிவை நமக்கு கொடுக்கிறதோ பிரம்மனும் நானும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற அறிவு அந்த அறிவை மீண்டும் மீண்டும் கேட்டு அதையே திருப்பி திருப்பி கொண்டு வந்து பிரம்மண்ய ஆத்ம பிரம்மண்யாத்ம தார்யாய அப்போது அந்த பிரம்ம விஷயத்தை உறுதிப்படுத்து அகம் பிரம்ம அஸ்மிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துறது மூலியமாக நான் பிரம்மன் இல்லை அப்படிங்கிற வாசனாவை அபனயம் பண்ணு புரியுறது இல்லையா சுவாத்தியாசா அபனயம் குரு அப்படிங்கிறது வந்து எட்நூத் இரநூத்தி எண்பத்தி மூணில் பார்த்தோம் அப்படின்னா அடைந்த அறிவை வந்து நம்ம ஒருமுகப்படுத்துறது அது மயமாக ஆகிறது ஜீரணம் பண்ணுறது மனசலுவலியும் நமக்கு இது பிரம்ம அகம் பிரம்ம அஸ்மி விபரீத பாவனா ரஹித ஞானம் ஸ்பான்டேனியஸாக நான்கிற விஷயத்துக்கு பிரம்மன்னு தெல்ல தெளிவாக நமக்கு இருக்கிறது அப்படின்னு நமக்கு புரியணும் அதுக்கு தான் உதாரணமும் பார்த்தோம் எப்படி வந்து அந்த நடிகனானவன் எல்லா விதமான ரோல் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவார் கிளை கைத்தட்டு ஃபேமஸ் ஆகிறது எல்லாம் இருக்கிறது எந்த எந்த தார்டியத்தோட இது வந்து வெறுமனே எடுத்துட்டுருக்கிற தாக்காலிகமான ரோலு நான் அந்த ரோல் இல்லை அப்படின்னு தெல்ல தெளிவாக எப்படி நிஷ்டையாக இருக்கிறதோ அந்த விஷயம் புரியறது இல்லையா அது ஸ்பான்டேனியஸாக நான்னால் அந்த நடிகனுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிச்சைக்காரனோ அங்கே இருக்கக்கூடிய ஹீரோவாவோ அவன் கிடையாதுன்னு தெரியும் இல்லையா அது மாதிரி அகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு सत्यं ज्ञानं अनन्तम् अपि नम्यमाकं सर्यात् न अहं भावस्य देहेस्मिन् निश्शेषविलयावधी சாவதானாத்மாயலண்ட் அப்போது நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தோடைய நிதித்தியாசனத்துடைய நமக்கு ஒரு ஒரு இண்டிகேட்டர் நம்ம பார்த்தோம் அது என்ன அப்படின்னா எஃப்ஐஆர் frequency. அப்போது எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸில் ஈடுபடுறது வந்து பிரம்மன் பண்ணுறது ஆத்மா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா பிரம்மன் நிர்வீகாரா அச்சலகா இல்லையா அப்போது இந்த மனசு உடம்பு இதுதான் எல்லா விதமான ஆக்ஷன் பண்ணின்னு இருக்கிறது அதில் பிரதிபலிக்கக்கூடிய சிதாபாசம் மூலியமாக ஸோ அதுதான் அகங்காரம்னு சொல்கிறோம் இப்போ இந்த அகங்காரத்துக்கு என்ன இந்த அகங்கார விஷயம்தான் நமக்கு வந்து நான்கிற ஐடென்டிட்டியை உற்பத்தி பண்ணுறது சரி அப்போது அதை தான் நம்ம வந்து எப்படி என்ன இந்த எஃப்ஐஆருங்கிறது பார்த்தோம் ஃப்ரீக்வென்சி இன்டென்சிட்டி அப்புறம் ரிகவரி அப்போ இந்த அகங்காரம் வந்து ஜீவபாவம் எம் தி பாடி மைண்ட் அப்படிங்கிற வாசனா அப்போது இது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு ஏற்படுறது அதில் எவ்வளோ ஆழமாக இருக்கிறது எவ்வளோ ஆழமானால் எவ்வளோ நேரம் அதில் இருக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வரோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும் அப்போது எவ்வளோ நாள் நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னாக்க என்ன எந்த எ எப் எவ்வளோ நாள் அப்படின்னா அவதிஹி அப்படிங்கிற எப்போ மட்டும் பண்ணணுமா அப்படின்னா அகம்பாவசிய அஸ்மின் தேகே விலையா அப்போது இந்த வாசனா க்ஷயமானது எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த அகங்கார வாசனா எவ்வளோ எந்த அளவுக்கு வீக்கெண்ட் பண்ண முடியும்னா இந்த எஃப்ஐஆர் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ஜீரோ கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியாக இல்லையா அப்போது இந்த ஐ நான்கிற எண்ணம் நான்கிற ஐ நோஷன் நான் அகங்காரங்கிற நோஷன் என்ன எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகவும் எவ்வளோக்கு எவ்வளோ அன்டிஸ்டர்ப்டாக எனக்கு அது தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுறது அஸ்மின் தேகே அகம்பாவகா அது விலையம் அது ஃபுல்லாக ரிசால்வ் ஆகிற மட்டும் முழுமையாக அகங்காரத்தை எடுக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அகங்காரத்தை எடுத்துட்டோன்னா என்ன ஆகும் இந்த ஷரீரம் டெட் பாடி கரெக்டாக அப்போது அது என்ன பண்ணணும் அப்படின்னா அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற நிஷ்டைக்கு அது தடையாக இல்லாத அளவுக்கு நம்ம அந்த வாசனாவை க்ஷயம் பண்ணணும் அப்போது பொதுவாக விவகாரத்துக்கு அந்த அந்த ஆக்டர் நல்ல எக்ஸாம்பிள் இல்லையா அந்த என்ன ஐ எம் தி ஐஎம் தி பெக்கர் அப்படிங்கிற ரோலு அந்த ரோலில் வந்து அவனுக்கு அது பண்ணும்போது அது அது பண்ணி முடித்த பிறகு அதோடய இம்பேக்ட் ஒன்றும் இருக்காது ஒண்டர்ஃபுல்லாக பண்ணினோம் கிரீன் ரூமில் போய்ட்டு வா எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட்டுன்னு தன் அந்த 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 ரோலை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவானே தவிர அந்த ரோல்னால் எந்த பாதிப்பும் அவனுக்கு கிடையாது புரியறது இல்லையா சரி அதே மாதிரி இந்த அகங்காரம் எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து க்ஷயம் பண்ணணும் நான் அகங்காரம்ங்கிற ஜீவபாவத்தை எந்த அளவுக்கு நான் அதை வீக்கெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க அது எனக்கு பாதிக்காத அளவுக்கு அது எனக்கு என்ன திரும்பியும் மனசில் திருப்பி திருப்பி வந்து அது தடையாக இல்லாத அளவுக்கு ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு இல்லாத அளவுக்கு இருந்தால் போதும் புரியுறதா அப்போது அகங்காரஸிய அல்லது அகம்பாவசிய நிஷேஷ லயகா நிஷ்ஷேஷா அப்படிங்குற கொஞ்சம் கூட மிச்சம் விடாமல் இங்கே கொஞ்சம் கூட மிச்சம் விடாமல் அப்படின்னா அது எப்படி எந்த அளவுக்கு அது வந்து துர்வாசனான்னு பார்த்தோம் எந்த அளவுக்கு அதை லயம் பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு ஒரு ஆபரணமாக அது வந்து ஒரு பிரயோஜனமான விஷயமாக அல்லது நாட் எனி மோர் அன் அப்ஸ்டக்கிள் அது மட்டும் அதை பண்ண வேண்டியிருக்கிறது புரியறது இல்லையா அப்போது என்ன அதனால் அப்போது என்ன அது விஷயம் அப்படின்னாக்க என்ன ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் செருப்பை விட்டுட்டு போகிறோம் இல்லை கோவிலுக்கு போகிறோம் செருப்பை விட்டுட்டு போகிறோம் அகங்காரமே ஒன்றும் கிடையாது அதனால் நேராக போய்ட்டு திரும்பி வரும்போது ஏதோ ஒரு செருப்பை போட்டுன்னு வரோம் எல்லாமே பிரம்மன் தானே அப்படி கிடையாது கரெக்டாக அந்தந்த அதே செருப்பு தான் நம்ம போட்டுன்னு வருவோம் இல்லையா அப்புறம் காற்றால பல் தேய்ச்சிருக்கும் போது பக்கத்துவா பல்ல தேய்க்க மாட்டோம் இது என்னுடைய பல் அந்த ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் ரெகுலராக மினிமம் இந்த சரீர தர்மத்துக்கு இந்த சரீரம் இருக்கிற மட்டும் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த அகங்காரம் அதெல்லாம் உதாரணம்தான் இது அதெல்லாம் நமக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயமே கிடையாது இல்லையா சாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் மினிமம் ஆக்டிவிட்டீஸ் ஆனால் எது தொந்தரவு கொடுக்கறது நான்கிற அடையாளம் என்ன பாடி மைண்டில் ஆழமாக இருந்து அது வந்து நமக்கு சம்சாரத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்ததுன்னா எப்படி வாசனாமயமாக அதை வந்து க்ஷயம் பண்ணணும் வாசனா பண்ணணும் வாசனா க்ஷயம் பண்ணணும் அதனால் என்ன சாவதானேன ச அவதானேன அலர்ட்டு லைஃப் இருக்கணும் லைஃப் இருக்கணும் இதே விஷயத்தை இந்த டீச்சிங்கை எப்பொழுதுமே நம்ம வச்சுக்கணும் ஏன்னா இந்த அகங்காரம் இதெல்லாம் வாசனாட்சயம் எப்படி பண்ண முடியும் தத்துவமஸ்யாதி வாக்கியோத்தகா பிரம்மாத்ம ஐக்கிய ஜானம் பிரம்ம அகம் இது தார்டியகான்னு சொன்னார் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் இந்த ஒரு ஸ்லோகமே போதும் டோட்டலாக திரும்பி 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 டீச்சிங் டீச்சிங் இந்த படித்த படிப்பில் இங்கே கொடுக்கக்கூடிய அறிவில் மீண்டும் மீண்டும் இதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டு இதிலேயே மனசை வந்து உழுண்ட வைக்கணும் புரியுறது இல்லையா அதனால் அலர்ட் லைஃபு டுவெல்லிங் அப்போ அந்த டீச்சிங் திருப்பி 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 இந்த விஷயத்தை மனதில் கொண்டு வரணும் அப்படிப்பட்டவன் அல்லது யுக்தாத்மா டிசிப்ளின்டு மைண்டு புரியுறதா எங்கேயுமே விஷயமாக ஜீவபாவத்தில் போய் மாட்டிக்காமல் நான் பிரம்மனுங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகாமல் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை கொண்டு வருதுனா தான் யுக்தாத்மா டிசிப்ளின்டு மைண்டு புரியுறதா ஷம தம உபரமங்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு அப்படி பண்ணுறது மூலியமாக என்ன சாவதானேன யுக்தாத்மா அலர்ட் லைஃப் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கேட்கறது மூலியமாக தச்சிந்தனம் தற்கதனம் அன்யோன்ய தத் பிரபோதனம் ஒன்றுன்னா சொல்ல போகிறார் பேச்சை கம்மி பண்ணு எல்லா விஷயமும் ஒன்றுன்னா போகிறார் பாருங்க யுக்தாத்மா அப்படிங்கிற இந்த இடத்துல வேர்டு போட்டிருக்காருல்லையே அதோட விஷயம் வந்து சொல்ல போகிறார் யுக்தாத்மானு பொதுவாங்கிறது வந்து டிசிப்ளின்டு மைண்டுன்னு புரியுறது அல்லது எந்த மனசானது வந்து வாசனாட்சயத்தில் முழுமையாக ஈடுபட்டு மீண்டும் மீண்டும் இந்த தத்துவத்தில் ஒழுந்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட மனம் அப்படி இந்த மனத்தை மனதில் இருக்கக்கூடிய அகம்பாவ வாசனாவை அகங்கார வாசனாவை ஸ்வ அத்தியாச அகங்காரம் நான் அப்படிங்கிற தவறான வாசனா இருக்கு இல்லையா அந்த விஷயத்தை அப்பநயம் குரு அதை க்ஷயம் பண்ணு அதை முழுமையாக எடு இது அகம் அதனால் என்ன அந்த மாதிரி ஹேபிட்வல்ஸ்லாம் நோஷனல் ஹேபிட்ஸும் சொல்கிறது இல்லையா நான் அது நான் இது இது என்னது அப்படிங்கலாம் நோஷனலாக இருக்குது அதெல்லாம் ஹேபிட்ஷுவலாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி நான் பிரம்மன் அப்படிங்கிறதும் டோட்டலாக நம்ம கிளைம் பண்ணணும் புரியுதுதா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு பிரதீதி ஜீவ ஜகதோ ஸ்வப்னவத் பாதி யாவதா குரு அப்போ ஹே வித்வன் வித்வன் அப்படிங்கிற என்னது யார் வித்வன் யார் இந்த நிதித்தியாசனத்தில் யார் ஸ்ரவண மரணம் பண்ணி ஞானி யார் இந்த நிதித்தியாசத்தில் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து இதே விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கானோ அந்த அந்த கரணத்துடைய அந்த மெக்கானிக்கல் அந்த வாசனாவை யார் டெலிபரேட்டாக ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு அலர்ட் லைஃப் கவனமான வாழ்க்கையை செலுத்துகிறானோ அவன் அப்படிப்பட்டவன் வித்வன் புரியுறதா சுவாத்தியாசா பனயம் குரு இந்த அகங்காரம் மமகாரம் அப்படிங்கிற வாசனாவை முழுமையாக எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதை க்ஷீணம் பண்ணணும் இல்லையா அப்போ தான் வந்து எந்த விதத்துலேயும் அது வந்து நமக்கு தடை இல்லாமல் இந்த அகம் பூர்ணஹா அகம் பிரம்மன் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அது தடை தடை ஏற்படாத அளவுக்கு நம்ம இதை சுவாத்தியாசா பணயம் குரு இல்லையா அப்போது குளிக்கிறது சொன்ன மாதிரி பல் தேக்கிறது குளிக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நேச்சுரலாக அகங்காரம் தேவை அகங்காரம் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா எனி எனி ஆக்டிவிட்டி அகங்காரம் தேவை ஆனால் எவ்வளோ தேவை இல்லையா என் நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு அது ஆகாமல் இருக்கிறதுக்கு அளவுக்கு தேவை அது புரியுறதா அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரதீதி ஜெகதஹா அப்போது இங்கே ஜீவகா ஜெகதஹா இங்கே அழகாக ஒரு உதாரணம் கொடுக்குறார் ஓகே அது என்னது சொப்னம் எந்த அளவுக்கு நம்ம வந்து வாசனாக்ஷயம் பண்ணணும் இல்லையா எப்படி அப்படின்னா எப்போ வந்து எது மட்டும் அப்படின்னா எப்போ மட்டும் நமக்கு இந்த ஜீவன் நகம் ஜீவகா இந்த அகங்காரமும் இந்த உலகமும் கனவு போல நமக்கு தெரிஞ்சுக்கிறோமோ எந்த அளவுக்கு கனவு நமக்கு உண்மையாக இருக்கிறதோ அல்லது எந்த அளவுக்கு நமக்கு கனவு வந்து பொய்யாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஜீவ ஜெகத்து எல்லாம் இருக்குது இல்லையா நான் ஜீவாஹா ஜெகத்து உலகம் இந்த உலகம் கனவுலேயும் ஒருத்தன் இருப்பான் கனவு காண்றவன் கனவுல அந்த உலகத்தில் அப்படி போயிட்டு வந்துருக்கிறவன்லாம் இல்லையா அதே மாதிரி என்ன அங்கே இருக்கக்கூடிய உலகம் அது எவ்வளோ எவ்வளோ இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் நமக்கு கனவு சா கனவு தானா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரியது அதே போல் இந்த உலகமும் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த உலகமும் எனக்கு நான் எதை சொல்கிறேனோ அது உட்பட இது எல்லாம் எப்படி இது எல்லாம் கனவு போல அப்படின்னு புரியற மட்டும் இந்த வாசனாட்சயம் பண்ணணும் அதை தான் வந்து இன்னொரு இதில் வந்து நமக்கு கனவு எவ்வளோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் ஃபஸ்ட்டு கனவு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது பண்ணித்தினாலே நமக்கு ஒன்றும் பக்குவம் மெச்சூரிட்டி வேணும்னு அர்த்தம் இல்லையா ஓ கனவு தானே ஓகே ஓகே ஆனால் கனவு விடுறா அப்படின்னு சில இதெல்லாம் இஎஸ்பின்னு எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்ஸ்னு சொல்லப்படுறது நடக்க போகிறது தெரியறது அதை வந்து கனவுன்னு சொல்லப்படலை நம்ம இல்லையா கனவுன்னாக்க என்ன எது வந்து ஆல்ரெடி நடந்ததோ விழிப்பு நிலையில் ஏற்பட்ட அனுபவங்கள் மீண்டும் அங்கே ரீப்ளே ஆகிறது தான் கனவுன்னு கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்போது அந்த கனவு எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் சும்மா தான் அது அப்படி இந்த உலகமும் ஜெகன்மித்யா அப்படின்னு நமக்கு புரியணும் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும் உண்மையிலேயே கிடையாது அதே போல் இந்த அகங்காரமும் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறது இல்லையா அகங்காரமானது எப்படி இருக்கிறது அனுபவத்தில் இருக்கிறது என்ன எல்லா விதமான விவகாரத்தில் இருக்கிறது அதற்கு சத்து இருக்கிறதா அதற்கு வந்து சத்தியம் இருக்கிறதா சத்வத்துவம் இருக்கிறதா வஸ்து என்ன அப்படின்னா வஸ்து நான் சைத்தன்யம் பிரம்ம புரியறதா எப்படி வந்து சொப்னத்தில் அங்கே பார்த்த பங்களா அங்கே பார்த்த நான் அங்கே உரையாடின் இருக்கிற நான் எந்த அளவுக்கு உண்மை அந்த ஜெகத்து எவ்வளோ உண்மை அப்படி இந்த ஜெகத்தும் ஆகாரமுட்டும் சொப்ன பிரபஞ்ச சமானகா ஜாகிரத பிரபஞ்சகா அந்த அளவுக்கு நமக்கு ஆகாரமூட்டும் வாசனாட்சயம் பண்ணியாகணும் ஏன் வாசன அளவில் இந்த ஜகத்து சத்தியம் இந்த ஜீவா இருக்கா அகம்த ஜீவகா அதனால் என்ன இந்த ஜகத்து எப்படி இருக்கிறது எனக்கு இந்த தவறான எண்ணத்தினால் இது மேலே இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தினால் இது பிடித்ததாகவும் பிடிக்காததாகவும் எல்லா விதமான கிளாசிஃபிகேஷன் எனக்கு மைண்டில் ஏற்படுறது புரியுறதா காம குரோதை இது எல்லாமே நேச்சுரல் ரெஸ்பான்சஸ்ஸாக இருக்கிறது அதனால் இங்கே என்ன சொல்கிறாருனா பிரதீதி ஜீவ ஜகத்தையோ பிரதீதி இல்லையா அப்போது இந்த இந்த ஜீவ இந்த ஜெகத்து பிரதீதி அப்படின்னா இந்த தோற்றம்னு சொல்கிறது பிரதீத்தி அப்படின்னா இந்த ஜீவங்கிற நோஷன் ஜெகத்து அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கணும் நமக்கு எப்படி நம்ம ரெயின்போவை பார்க்குறோமோ ரெயின்போ வந்து என்னது வானவில் வானவில் வந்து எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் வா செல்ஃபிலாம் எடுத்துக்கிறோம் இல்லையா அதே போல் சே இவன் எப்படி பண்ணுறான் பாரு இவன் என்னெல்லாம் பேசுகிறான் பாரு இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறான் பாரு அப்படின்னு ஐடென்டிஃபிகே அது அப்படிங்கிறத வந்து நம்மளை அந்த நான்கிறத வந்து நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம் இல்லையா இப்போ எப்படி இருக்குப்பார் இந்த உலகம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாரு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் உண்மையிலேயே இருக்கா எது இருக்கு நான் தான் இருக்கின்றேன் பிரதீத்தி ஜகத்தகா ஸ்வப்னஸ்வமா சம சமானா அதனால் இந்த நான் நான் ஜீவா என்கிற டெண்டன்சி இந்த ஜெகத்து இருக்கிறது அப்படிங்கிற டெண்டன்சி இதெல்லாம் எப்படி ஸ்வப்னவத் பாதி ஆவது இப்போ எப்போ மட்டும் அல்லது என்னைக்கு என்னைக்கு சரியாக வராதுங்க எப்படி சொல்லலாம் அது டில் த டைம் அன்டில் அன்டில் புரிகிறது இல்லையா டக்குனு தமிழ் வார்த்தை கிடைக்க மாட்டேங்கிறது ம் எப்போ வரைக்கும் கரெக்டு தேங்க்யூ எப்போ வரைக்கும் இந்த இந்த நம்மை அனுபவிக்கக்கூடிய இந்த ஜகத்து இந்த ஜீவா சொப்பனம் போல ஆகவில்லையோ அப்போ மட்டும் சுவாத்தியாசா பணயம் குரு அப்படிங்கிற பியூட்டிஃபுல்லாக சொல்கிற இல்லையா ஏன்னா இந்த வாசனானால இது தான் வந்து தேக வாசனா லோக வாசனான்னு சொன்னது இல்லையா அப்போது லோக்க வாசனை எப்படி ரிலேஷன் ரிலேஷனில் என்ன இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கிறது பிடித்தது பிடிக்காதது இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படிலாம் நடக்கக்கூடாது இல்லையா அதுக்கப்புறம் நான் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் எனக்கு இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் நான் இப்படிப்பட்டவன் இது எல்லாமே வாசனமயமாக இருக்கிறது புரியது இல்லையா அப்போ இது எல்லாவற்றிலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தோடைய சத்தியத்துவம் என்னங்கிற அனலைஸ் பண்ணி அந்த அடைந்த அறிவுனால ஏன்னா ஜெகத் மித்தியான்னு சொல்லிடுது அகங்காரம் ஆல்சோ மித்தியான்னு சொல்லிடுது அதை வந்து திருப்பி திருப்பி கொண்டு வந்து எது என்ன உதாரணம் பண்ணணும் எப்படி கனவுல நீங்கள் இன்னும் யோசிச்சு பாருங்களேன் கனவுல இனி ஐஎம் த ஸோஎன்சோ ஐம் த ஐஎம் த பாஸ் ஐஎம் த ஆடிட்டர் ஐஎம் த கம்பெனி ஓனர் இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சொப்பனத்தில் இல்லை தூக்கத்தில் நமக்கு தெரியுறதா ஐஎம் த ஆடிட்டராங்க யோசிச்சு பாருங்கள் தூக்கத்தில் எதுவுமே கிடையாது அட்லீஸ்ட் சொப்னத்தில் அதுக்கு மேபி கண்டினியூ ஆகலாம் ஏன்னா அதோடைய அதே சொப்பனம் வருது இல்லையா ஆனால் இந்த ஆடிட்டர் தான் அந்த ஆடிட்டராக அப்படின்னாக்கா இந்த இங்கே பண்ண ஆடிட்டர் சொப்னத்தில் கண்டினியூ பண்ணணும் முடியாது இல்லையா அது வேறு பிரபஞ்சம் அது வேறு பர்சன் மாதிரி இருக்கிறது இல்லையா அதே அதனால் அது அவ்வளோதான் உண்மை அது வேறு ரியாலிட்டி அதே போல் நான் பிரம்மன் அப்படிங்கிற பாரமார்த்திக திருஷ்டியில் இந்த வியாபாரிக்க இந்த ரிலேட்டிவ் வேர்ல்டு இந்த உலகம் நமக்கு அனுபவத்தில் இருக்கிறது இல்லையா அதெல்லாம் எப்படின்னா சொப்னவது கனவு போல் அப்படிங்கிற உதாரணத்தை மீண்டும் மீண்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இந்த இந்த உலகம் சொப்ன சமானா அப்படின்னு தாவத்து நிரந்தரம் வித்வன் நிரந்தரம் தாவத்து எப்போ மட்டும் இந்த ஜகத்தை ஜீவ ஜெகத்து ஜீவ ஜெகத்துன்னா எல்லாமே என்டையர் விஷயம் அது வந்து எப்போ மட்டும் அது சொப்னம் போல அப்படின்னா அன்னர்த்தம் அதோடைய ரியாலிட்டி அவ்வளோதான் அது மட்டும் ஆகலையோ அது மட்டும் சுவாத்தியாசா பனயம் குரு ஹே வித்வான் யாவத்து ஜீவ ஜகத் பிரதீதி பிரதீத்தினா தோற்றம் அல்லது எக்ஸ்பீரியன்சஸ் ம் ஜீவ ஜகத்துன்னா ஜீவ ஜகத் ஜீவன்னா நான் ஐஎம் த பாடி மைண்ட் அப்படின்னு ஜெகத்துனா உலகம் யாவத்து ஜீவ ஜகத் பிரதீதி ஸ்வப்னவத் பாதி ஹே வித்வன் தாவத்து நிரந்தரம் சுவாத்தியாசா குரு எப்போ மட்டும் இந்த ஜீவ ஜகத்து சத்தியங்கிற வாசனா ஏற்பட்டுண்டே இருக்கிறதோ அது மட்டும் அது மித்யாங்கிற வாசனாவை மீண்டும் மீண்டும் ஞானத்தினால் கொண்டு வந்து அந்த அந்த அத்தியாசத்தையும் அந்த வாசனாவையும் க்ஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ரொம்ப அழகான ஸ்லோகம் இல்லையா டூ எயிட்டி சிக்ஸ் நித்ராலோக शब्दादेरपि विस्मृतेः क्वचिन्नावसरं दत्त्वा चिन्त्यात्मानमनात्मनि चिन्त्यात्मान आत्म चिन्तयात्मानमात्मनि பியூட்டிஃபுல் அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன இன்னொரு டைமென்ஷன் சொல்கிறார் ஸோ அத்தியாசம் பனயம் குருங்கிறத சொல்லிட்டார் ஓகே இங்கே என்ன அப்படின்னா என்ன எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இது மைண்ட் தானே அழகாக இந்த இந்த மனசை வந்து ஒரு சின்ன ஒரு இதுவாக பார்க்கணும் ஒரு டூலாக பார்க்கணும் நம்ம எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறோமோ அப்படி இருக்க போகிறது அது சிம்பிள் இது விஷயம் அப்போது இங்கே என்ன சொல்கிறோன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டீச்சிங்கில் இந்த தத்துவத்தில் நம்ம மனசை வந்து ஒழுண்ட விடுகிறோமோ மனசை வந்து அந்த விஷயத்தில் சஞ்சரிக்க வைக்கிறோமோ அளவுக்கு அது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை நேச்சுரலாக அது கம்மி பண்ணும் ஸோ அகம் பிரம்மாஸ்மி நான் ஆத்மா அகம் அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மனசுக்கு ஆழமாக நம்ம கொடுக்குறோமோ அதிலையே இருக்க வைக்கிறோமோ அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோமோ அவ்வளோ கோலோ நான் அப்பா நான் அம்மா நான் தம்பி நான் அண்ணன் நான் எம்ப்ளாயி நான் சோ என் ஸோ அப்படிங்கிற இந்த அகங்கார விஷயம் அது அதோடைய ஸ்ட்ரென்த்து நேச்சுரலாக வீக்கன் ஆகிடும் அதுதான் நமக்கு மனசு இந்த சர்க்கஸில் ராஜா மெலவா மெலவா அப்படின் டோப்புன்னு மேலே வந்து நிற்கும் என்னது சிங்கம் சின்ன கட்டை ஒரு அடி அடிச்சுதுன்னா எல்லோரும் அங்கே ஒரு சின்ன கட்டை அப்படின்னா டக்குன்னு மேலே வந்து அப்படி நிற்கும் எப்படி இந்த சர்க்கஸில் அவ்வளோ பெரிய யானையோ அவ்வளோ பெரிய சிங்கத்தையோ ட்ரெயின் பண்ணுறோமோ அப்படி நம்ம வந்து மனசை அப்படி ட்ரெயின் பண்ணிக்கலாம் எப்படி மீண்டும் மீண்டும் இந்த டீச்சிங்கில் டுவெலப் பண்ணுறது பிரம்ம தத்துவமசி பாவ யாத்மனின்னு சொன்னாரோ அப்படி தான் அதனால் விஸ்மிருதேகே அவசரம் தத்வா அவசரம் அவசரம்னா தமிழ் அவசரம் இல்லை அவசரமாக பண்ணு அப்படின்னு இல்லை அர்ஜெண்ட்டாக பண்ண அப்படின்ல இல்லையா இங்கே அவசரம் அப்படின்னா என்ன அவகாசம் சான்ஸு கொடுக்காத எதுக்கு சான்ஸு கொடுக்காத ம் இந்த அகங்கார வாசனாவை அல்லது லோக வாசனா தேக வாசனா இவை இவற்றை என்ன ஓவர் பவர் பண்ணுறதுக்கு இது அதிகமாக மனசை ஆக்குப்பை பண்ணுறதுக்கான சான்ஸை கொடுக்காத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்படி சான்ஸ் கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னா திருப்பி 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 என்ன பிரம்ம தத்துவமசி இந்த டீச்சிங்கை அதிகமாக மனசில் பொருத்துவது மூலியமாக மீண்டும் மீண்டும் கொண்டு வரது மூலியமாக விஸ்மிருத்தைஹி விஸ்மிருத்தைஹி அப்படின்னா இந்த லிட்டரலாக வந்து மறந்து போகிறதுன்னு அர்த்தம் மறக்க விடாதே அப்படின் அப்படின்னு அர்த்தம் இங்கே மறக்க விடாத அப்படின்னா ஞானத்துக்கு பிறகு மறக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஓ அகம் ஞானம் ஞானமாயிடுது அதுக்கப்புறம் அது மறந்து போயிடுறது அப்படி இல்லை இங்கே என்ன சொல்ல வர்றது விஸ்மிருத்தகி அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த வாசனை எந்த லோ லோக வாசனா விபரீத பாவனா அந்த வாசனாவை ஓவர் பண்ண அதை ப்ரியாக்குப்பை பண்ண விடாத அது ப்ரீ ஆக்குபை பண்ணித்தான் நேச்சுரலி அகம் பிரம்ம அப்படிங்கிற வாசனை வந்து க்ஷீணமாக இருக்கிறது ஒன்றும் அதற்கு தடையாக இருக்கிறது அந்த தடையை மீண்டும் வரவிடாதே அதற்கு பார்த்துக்கோ அப்படிங்கிறது அப்போ எந்த மாதிரி தடை அப்படின்னா ஆ அழகாக சொல்கிறார் பாருங்க நித்ரையா அப்போது எப்படி வந்து விஸ்மிருத்தை எப்படி இந்த தடை வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்துடும் அப்படின்னா என்ன நித்ரா நித்ரான்னு என்ன ரொம்ப பிடிச்சது தூக்கம் அதிகமாக தூங்குறது என்ன தூங்கிகிட்டே இருக்கிறது இல்லையா அப்படி இருந்தோன்னாக்கா நேச்சுரலாக என்னாகும் மனசானது அந்த லோக வாசனா தேக வாசனால் இன்னும் புஷ்டி அடையும் அதுக்கு தூங்கவே வேண்டாம் முடிச்சுட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் முடிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லலை சரீரத்துக்கு எவ்வளோ தேவையோ அளவோடு தூங்கணும் இல்லையா பொதுவாக வந்து அளவுகோல் சிக்ஸ் டு மேக்ஸிமம் எயிட் ஹவர்ஸ் அதற்கு மேலே தூங்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் கொஞ்சம் சயின்ஸ்லாம் டீப்பாக படித்தல்னாக்கா ஃபோர் டு சிக்ஸ் அவர்ஸ் போதுன்னு சொல்கிறான் அது டீப் ஸ்லீப்பு ஃபோர் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் சொன்னால் தான் நமக்கு ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபைவ் ஹவர்ஸ் டீப்லீப் கிடைக்கிறது அதுக்கு மேலே தூங்கினா டைம் வேஸ்ட் பண்ணுறோம் லைஃப் வேஸ்ட் பண்ணுறோம் ரொம்ப சிம்பிள் அப்போ அதிகமாக தூங்கிறதுனால என்ன ஆகிடும் மனது வந்து தமசில் போயிடும் தமசில் போயிடுதுன்னா வாசனாவானது அதிகமாக நமக்கு ஓவர் பவராக இருக்கும் அதோடைய வாசனா திரயமானது புஷ்டி ஆகிடும் அது வந்து தடை விபரீத பாவனா வந்து தடையாக இருக்கிறது அடுத்தது என்னது லோக வார்த்தாயாக இதுதான் மேஜர் தூக்கத்தை கூட எப்படியோ பண்ணிடலாம் லோக வார்த்தாயாக அப்போனா என்ன அர்த்தம் லௌகீக உலகிய விஷயம் அதை பற்றி பேசுறது அதை பற்றி என்ன பண்ணுறது என்ன இப்போ யாரையாவது யாராவது இப்போ நம்ம வந்து ஃபோன் பண்ணோம் வச்சுக்கோங்க ஒரு முக்கால் மணி நேரம் பேசணுன்னா அதில் ஃபார்ட்டி த்ரீ மினிட்ஸ் கொரோனா பற்றி பேசுவோம் இந்த கொரோனா இது இருக்குது அது நடக்கிறது இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது இல்லையா இப்போ கொரோனா முன்னாடி இல்லாதனால அவன் என்ன தெரியுமா பண்ணா இவன் என்ன தெரியுமா பண்ணா இவன் என்ன பேசுறான்னு தெரியுமா இவன் என்ன நினச்சிட்டு இருக்காங்க உனை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுமா இப்படியே வந்து என்ன அழகான ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில் காசிப்புன்னு அப்படின்னு இருக்கு வம்பு அடிக்கிறதுன்னு பேர் அப்போது இது எல்லாமே எப்படி லோக்க வார்த்தாயாக இல்லையா எது என்ன ஜென்ரலாக லோக விஷயம் அது இது அப்படி இப்படி இப்படி இது பேசுகிறது அதை பற்றி பேசுகிறது இது எல்லாமே நம்ம வந்து ஈடுபட்டோமே ஆனால் அதிகமாக ஈடுபட ஈடுபட என்ன ஆகிறது இது எல்லாமே நிதித்தியாசனத்துக்கு தடை வாசனாக்ஷயத்துக்கு தடை இது எல்லாமே என்ன பண்ணுறது அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விஷயத்தில் மனசு எதை வந்து அதை நினைச்சுண்டு மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரேனு சொல்லப்படுறதோ நம்ம என்ன பண்ணுறோம் மானச சஞ்சரரே லோக வார்த்தையாக மானச சஞ்சரரை பண்ணிடுறோம் அதனால் என்ன வாக் தபஸ் அதுக்கு தான் மௌனமாக மௌனம்னு சொல்கிறது மௌனம் எதற்கு இருக்கிறது மனசை வந்து நமக்கு எந்த விஷயத்தில் நமக்கு தேவையோ அந்த சாதனையில் அதில் ஈடுபடுத்துறதுக்கு வாக்க வாய மூடுறோம் இன்னும் அடுத்துக்கடுத்தபடி கண்ணை மூடறோம் இன்னும் வெடிகாலையில் பண்ணுறது மூலியமாக நேச்சுரலாக எந்த சப்தமும் நமக்கு தொந்தரவு கொடுக்கறதில்ல இன்டைரக்டாக காதில் வரக்கூடிய விஷயத்தையும் மூடறோம் புரியுறது இல்லையா அப்போது அதை இங்கே என்ன சொல்கிறதுனா வர்பலா லோக வார்த்தாயாக அப்போது வாக் எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ என்ன பண்ணணும் எவ்வளோ தேவையோ எந்த பர்பஸுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்குன்னு வாய் மூடிண்டே அப்படியே இருக்கிறது இல்லை எவ்வளோ தேவையோ அது மட்டும் பேசிவிட்டு டக்குன்னு அதுலேருந்து இது பண்ணிடணும் சரி அப்புறம் என்னது ஷப்தாதீஹி சப்தாதீகி அப்படின்னா இந்த இடத்துல ஷப்த ரூப ஸ்பரிஷ ரச்ச கந்தகா இதெல்லாம் என்னது நம்மளுடைய இந்திரியத்தோடைய விஷயம் இந்திரியம் எதை கிராஹி கிரகிக்கும்னா இந்த அஞ்சு விஷயத்தை கிரகிக்கும் அஞ்சு ஞானேந்திரியம் ஷப்தாதிகி அப்போது எல்லா விதமான சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இந்திரிய புலன் விஷயத்தில் அதிகமாக ஈடுபடுவது இல்லையா அப்போது இதை இதை பிடிக்கும் நாக்கு ஒரு மாதிரி இதை கேட்கும் அதுலேயே அதை பற்றி யோசிப்போம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்போ மனசில் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை கேட்கணும் இதை பார்க்கணும் அப்படிங்கிற இந்த சென்ஸ் ப்ளஷர் விஷயம்லாம் அதிகமாக இருந்ததுனாக்க அது எல்லாம் வந்து என்ன பண்ணணும் அது எல்லாமே தடை அப்போ எல்லா விதமான உலகிய விவகாரம் எல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருந்ததுனாக்க நமக்கு வந்து என்னாகும் லோக வார்த்தம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சென்ஸ் விஷயம் ஷப்தாதிகி இல்லையா இது எல்லாமே அதிகமாக இருக்கும் சென்ஸ் ப்ளஷர்ன்னு சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே அதிகமாக இருக்கும் இது எல்லாமே இந்த நிதித்தியாசனத்துக்கு அல்லது வாசனாட்சயத்துக்கு தடை அல்லது இது எல்லாமே என்ன பண்ணும் இன்டைரக்டாக வாசனாவை புஷ்டி பண்ணுகிறது மீண்டும் மனசு அதில் தானே விழுன்றது நேச்சுரலாக இல்லையா ஓகே அதனால இது எல்லாமே என்ன என்ன பண்றது விஸ்மிருத்தைஹி சிம்பாலிக்கா சொல்றது இது எல்லாமே பிரம்மன் அகம் அப்படிங்கற விஷயத்துக்கு இது எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது அதற்கு அவசரம் என்ன அவசரம் அதத்வா அதற்கு அவக்கு அவகாசம் கொடுக்காத அதனால என்ன இதுலேருந்து எல்லாம் விட்ரா பண்ணுறதுனால லோக விவகாரத்துலேருந்து விட்ரா பண்ணுறதுனால பேச்சு கம்மி பண்ணி அங்கே டிரான்சாக்ஷன்ஸ் கம்மி பண்ணுறதுனால நமக்கு நிறைய டைம் கிடைக்காது அதனால சாஸ்திரத்தில் வேணும்னா சந்நியாசமும் எடுத்துக்கோங்கிறது இல்லையா இல்லையா கிரகஸ்தத்தில் சாவியை கொடுத்துட்டு போன கிளாஸை சொன்ன மாதிரி கதவை சாத்திக்கோ ஒரே இடத்துல இரு இது ஏன் பண்ணின்று சாப்பிட்றதுக்கு வெளியில் வா எல்லாரும் ஓகேவா நல்லா இருக்கேலா ஓகே ஃபைன் திரும்பி போ இப்படி பண்ணலாம் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துட்டு நம்ம குவாலிட்டி டைம் இந்த டோட்டல் பயிற்சிக்கு பண்ணலாம் சிந்தைய ஆத்மானம் ஆத்மனி அப்போ என்ன பண்ணணும் சிந்தைய மீண்டும் மீண்டும் ஆத்ம விஷயத்தை பிரம்ம விஷயத்தை இந்த டீச்சிங்க மீண்டும் ஆத்மனி மனதில் கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த விஷயத்திலேயே உழண்டு கொண்டு இருப்பாயாக அப்படி பண்ணினோமே ஆனால் எல்லா வாசனையும் எந்த அகங்காரம் நமக்கு வந்து என்ன போன கிளாஸ் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம்ல அகம்பாவசிய விலையகா சொன்னோமோ அந்த அகங்காராதிகள் அதற்கு கனெக்டடான இந்த உலகம் இது எல்லாமே எப்படியா இருக்கிறது இது எல்லாமே எனக்கு தடை இல்லாத அளவுக்கு இருக்கிற மட்டும் இது எல்லாம் செய்ய வேண்டும் சிந்தைய ஆத்மானம் ஆத்மனி அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் கிளாஸை கேட்டுட்டு மட்டும் போகாது என்ன மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட் பண்ணி டோட்டலாக சிரவண மரண நிதித்தியாசனத்துக்கு கொடுக்கணும் போல இருக்குது அதை விட நமக்கு இந்த வாழ்க்கையில் வேறு என்ன வேலை சொல்லுங்க இரநூத்தி எண்பத்தி ஏழு

அப்போது நித்ரா லோக வியவஹாராக சப்தாதி இதெல்லாம் குறைக்கிறதுனால சிந்தையன் அதிகமாக இந்த டீச்சிங்கில் நமக்கு தியானம் பண்ணுறதுக்கும் இதிலேயே விழுன்றத்துக்கான நேரமும் அவகாசமும் நமக்கு கிடைக்கிறது அதனால் நேச்சுரலாக மனசோடைய வாசனாவானது க்ஷயமாகிறது அப்படின்னு பார்த்தோம் அதே தான் வந்து அகம்பாவசிய அப்படின்னு சொன்னது அதே தான் ஜீவ ஜகதா ஸ்வப்னவத்தியாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உதாரணம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்கை சொல்லி ஒரே விஷயத்தை தான் இங்கே சொல்லப்படுறது அதே விஷயத்த தான் இங்கே இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணுறது அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறார் இல்லையா அப்போது என்ன ஸ்ட்ராங்கு நமக்கு க்ளோசஸ்ட்டு என்னது அப்படின்னா இந்த உடம்பு ஃபஸ்ட்டு பாடி இதை எப்படிலாம் கட்டு காத்திருக்கோம் என்ன எவ்வளோக்கெல்லாம் நம்ம ஜிம்முக்கு போய் எவ்வளோலாம் எடுத்து இதெல்லாம் எப்படி இருக்கணும் இந்த இடத்துல சிக்ஸ் பேக் வரணும் அந்த இடத்துல எப்படி பண்ணணும் இந்த இடத்துல ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும் இந்த இடத்துல எப்படி இருக்கணும் கொஞ்ச நாள் மீசவை கொஞ்ச நாள் தாடி வை இதெல்லாம் பண்ணு இப்படி எனக்கு தெரியணும் இப்படி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் இது எல்லாம் என்ன இன்னும் மேக்கப்பு இதெல்லாம் டச் அப் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கணும் இப்படிலாம் இருக்கணும் எல்லாம் எதுக்கு உடம்பு அப்போ எவ்வளோலாம் நம்ம இந்த உடம்புக்கு அட்டென்ஷன் கொடுத்து நேரத்தை கொடுத்து இதை எப்படி எல்லாம் புஷ்டி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் சாப்பிட்டா நல்ல தெம்பு வரும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது எல்லாம் டோட்டல் வந்து லைஃப் பேட்டர்ன் வந்து சென்டர்ட் ஆன் பாடி இதை அப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் புரியுறதா அப்போ எவ்வளோ அட்டாச்மெண்ட்டோடு இருப்போம் வந்ததை இந்த பாடியோட கரெக்டாக இந்த உடம்போடைய உடன் மேல் பற்ற எவ்வளோ இருக்கும் பாடியோட அட்டாச்மெண்ட்டு கரெக்டாக அப்போது இந்த அபிமானம் என்ன நேச்சுரலாக என்ன ஆகிடுது இந்த நான் இந்த உடம்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக போய் பதிஞ்சிடுது நீ ஏண்டா இப்படி இருக்க கொஞ்சம் குட் ஆகிட்டேன் ஆமாம் கொஞ்சம் நன்ன ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன சொல்கிறோம் நேச்சுரலாக ஐடென்டிஃபிகேஷன் உடம்பு கூட இருக்குது அப்போ இந்த தேக அபிமான வாசனாதான் இருக்கிறதுலையே அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன ஏதாவது கொஞ்சம் உடம்புக்கு வந்துடுதுன்னா அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் எப்படி இதை காப்பாற்றலாம் எப்படி என்னெல்லாம் பண்ணிக்கலாம் இந்த உடம்புக்கு இல்லையா அப்போது என்னென்னா எந்த அளவுக்கு நமக்கு உடம்பு மேலே இருக்கிறதோ அந்த அளவுக்கு நேச்சுரலாக என்ன ஆகிடுறது பயமும் இருக்கிறது ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு நாள் இந்த உடம்பு வந்து ஒரு நாள் போயிடும் நேச்சுரலாக அந்த மரண பயமானது இன்ஸ்டிங்டிவாக இருக்கிறது அப்போது டெலிபரேட்டாக நிறைய விஷயம் வந்து நமக்கு தேகத்து மேலே அபிமானம் பற்ற வச்சுருக்கோம் அதை விட நேச்சுரலாக வந்து இந்த மரண பயம் இந்த ஒரு நாள் நான் இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு இந்த தேகத்துக்கு மேலே ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு இந்த ரெண்டு தான் தேக அபிமானம்னு சொல்லப்படுறோம் அப்போது அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா பகவத் பாதால் என்ன இந்த இந்த விஷயத்தையும் நம்ம பார்த்து பண்ணணும் புரியுிறதா அதனால் வேணுன் நீங்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த சாதனாவையும் மேற்கொள்ளு இந்த தேகத்தை பற்றி கொஞ்சம் நினச்சிப்பார் புரியுறதா எதின் மேல் அதிகமாக ராகம் அல்லது பற்று இருக்கிறதோ அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு ஆன்டி டோஸ் கொடுக்கணும் இல்லையா ஆன்டிபயாட்டிக் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு ஆன்டி டோஸ் கொடுக்கணும் எங்கே வந்து ராகம் அல்லது பற்றானது அதிகமாக இருக்கிறதோ அங்கே வந்து கொஞ்சம் துவேஷங்கிற டோசேஜ் கொடுக்கணும் இல்லையா கொஞ்சம் வந்து அந்த ம தோஷத்தை நம்ம பார்க்கணும் எங்கே வந்து ரொம்ப பற்ற அதிகமாக இருக்கோ அதோடைய தோஷத்தை நம்ம ஹைலைட் பண்ணுறது மூலயமா அதில் இருக்கக்கூடிய ராகம் அந்த பற்றானது குறையிறது இல்லையா அது மேலே இருக்கக்கூடிய அபிமானம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கெண்ட் பண்ணுறோம் அதனால் என்ன இங்கே சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது ஜுகுப்ஸா அல்லது அது மேல் அந்த டிஸ்கஸ்டிங்னு சொல்கிறோம்ல அந்த டிஸ்கஸ்டிங் அல்லது அருவறுப்பு அந்த விஷயத்தை நம்ம ஹைலைட் பண்ணுறோம் எதை பற்றி சொல்கிறார் இந்த உடம்பை பற்றி சொல்கிறார் இந்த உடம்பு எப்படியா ஸ்தூல சரீரம் பார்க்கும்போது இந்த உடம்பை பற்றி டீட்டெயிலாக இது வெறும்னா மாமிசம் இது வெறும்னா ரத்தம் இது வெறும்னா எலும்பு இது வெறும்னா இதுதான் அப்படி எல்லாம் படித்தோம் இல்லையா அதே விதமாக அதையெல்லாம் இங்கே ஞாபகப்படுத்திக்கொள் சப்போஸ் நமக்கு இந்த உடம்பு மேலே பற்று அந்த வாசனை அதிகமாக தடையாக இருந்ததுன்னா இந்த உடம்பு எப்படி இருக்கிறது மல மாம்சமயம் வப்புஹூ இந்த உடம்பு என்ன தான் மாமிசம் ஃப்ளஷ் அப்புறம் என்ன மலம் நம்ம வந்து என்ன சொல்கிறது மலஜலம் ஜழம் கழிக்கும்போது அப்போ மட்டும் மலை வெளியில் இல்லை அது இல்லாத போது நடமாடும் டாய்லெட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே இல்லையா உடம்புக்குள்ள அதுதான் இருக்குது பாரு அப்படின்னு டெலிபரேட்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் லாங்குவேஜும் கொஞ்சம் சம்ஸ்கிருதத்தில் கொஞ்சம் இதுவாக இருக்கிறது ஏன் அப்படின்னா இவ்வளோ ஸ்ட்ராங் டோசேஜ் கொடுத்தாலாவது இந்த உடம்பு மேலே இருக்கக்கூடிய பற்று உனக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி பர் அப்போது இந்த மலம் அப்படிங்கிறது ஃபில்த்து இல்லையா மாமிசம் இதெல்லாம் எப்படி வந்தது இந்த உடம்பு நமக்கு மாதா பித்ரோ மலம் உத்பூதம் அதையும் உடலை பாருங்க இந்த உடம்பு உனக்கு கிடச்சிருக்கிறது தாய் தந்தையருடைய மலம் மாமிசத்துலேருந்து இந்த உடம்பு வந்திருக்கிறது உத்பூதம் அதுலேருந்து வந்திருக்கிறது அதனால விட்டுவிடு என்ன விடணும் இந்த அபிமான வாசனாவை விட்டுவிடு இது மேல் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரன்ஸிங்கா ஆழமாக ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு பற்று வைத்திருக்கிற இல்லையா அதை வந்து க்ஷீணம் பண்ணிடு எப்படி சாண்டாலவத் தூரம் இல்லையா இப்போ எல்லாருமே சாண்டாலவத்து என்ன சாண்டாலம் அப்படின்னா எது சாண்டாலம் எனி திங் அன்ஹைஜீனிக் எது வந்து அசுத்தமாக இருக்கிறதோ அதுலேருந்து நம்ம தூரமாகவும் விலகி இருப்போம் கரெக்டாக நேச்சுரல் இது ஆ அதுதான் இப்போ வந்து இப்போ எல்லாம் யாரை பார்த்தாலும் யூஆர் கரோனா அப்படின்னு தூரமாக சோஷியல் டிஸ்டன்ஸிங்கில் இருக்கும் புரியுறது இல்லையா என்ன அதே மாதிரி இங்கே என்னன்னாக்க இது அட்லீஸ்ட் வெளியில் ஓகே இங்கே என்ன சொல்கிறதுனா இந்த உடம்பை பாரு இது வெறும் மலை மாமிசம் என்ன இது ஹைஜீனிக்காவாக இருக்குது இந்த மல மாம்சம் சுத்தமாகவா இருக்கிறது அதனால் இதை தூரமாக வை இது அதாவது மனசில் இது மேல் பற்று கொண்டு அதை தூரம் பண்ணு அதை விளக்கி வை எப்படி சாண்டாலை வத்து அசுத்தமாக இருக்கக்கூடியவாலை சாண்டாலான்னு சொல்லுவோம் எந்த ஜாத்தியில் பிறந்தாலும் சரி புரியுறது இல்லையா கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் சாண்டால ஒரு ஜாத்தியை சொல்கிறதுன்னு இது எங்கே எப்படி யார் இருந்தாலும் சரி சுத்தமாக இல்லாமல் அநைஜிகமாக இல்லாமல் அல்லது வேதத்துக்கு முரண்பாடாக யார் இருக்காலோ எல்லாரும் சாண்டாலர்கள்னு சொல்லப்படுறது யார் எங்கே பிறந்தாலும் சரி தா அப்போ இப்படி இந்த சரீரத்துடைய தோஷ தர்சனத்தை மீண்டும் மீண்டும் மனசில் கொண்டு வந்தேனால் அந்த தேக அபிமானம் எது ஆழமாக வாசனாவாக இருக்கிறதோ அதுவும் க்ஷீணம் பண்ணிவிட எப்படி பண்ணணும் பிரம்மி பூய பவ நான் இந்த தேகமல்ல இந்த தேகத்துக்கு ஷரீரத்ய விலக்ஷணஹா சாட்சி ஆத்மா பிரம்ம அகம் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறது மூலியமாக என்னெல்லாம் தேக அபிமானம் வைத்திருக்கிறேனோ தேகத்தின் மேல் பற்று வைத்திருக்கிறேனோ அது குறைய 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 நான் பிரம்மன்னு புரிய 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 நான் மிருத்தயூக்கு உட்பட்டவன்லேருந்து நான் அமிர்தகா நான் மரணத்தை மரணத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வரும் புரிய வரும்னா என்ன அர்த்தம் அந்த வாசனா எது வாசனா மயமாக இருக்கிறதும் அது க்ஷீணமாகிவிடும் அப்படின்னு ஷரீர தேக அபிமான வாசனாவை எப்படி எடுக்கணுங்கிறது வந்து இங்க சொல்ற அடுத்தது என்னது இருநூத்தி எண்பத்தி எட்டு கட்டா காஷம் இவாத்மானம் பராத்மனி விலாப்பியா கண்டபாவேன सूष्णेम भव सदा मुने सूष्णेम भव सदा मुने एक्सीलेंट अपो इद ध्यानतले ब्रम्मी भूयः लिया ब्रह्म ब्रह्मण्य ऐक्य धारड्यः सावधानेन युक्त युक्तात्मा सरिया अपरमने चिन्त्या आत्मन आत्मनः आत्मनी இதெல்லாம் என்ன குறிப்பிடுறது நான் பிரம்மன் பிரம்மன் சத்தியம் இந்த உலகம் மித்யா இந்த ஜீவ ஜீவ நான் நான் எதை தவறாக குறிப்பிட்டிருக்கேனோ அதுவும் பிரம்மனும் வேறு வேறு இல்லை பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ இவ நாபரகா இப்போ எந்த அளவுக்கு நான் பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி திருப்பி கொண்டு வரேனோ அதே அளவுக்கு இந்த ஜகத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அதோடைய எண்ணங்கள்லாம் வந்ததுன்னா அதுவும் மித்யா அதற்கெல்லாம் நான் சாட்சி நான் அதிஷ்டானம் அதற்கு தனிப்பட்ட இருப்பு கிடையாது அப்படிங்கிறதும் நம்ம பண்ணணும் அதான் ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் நான் நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் வந்ததுன்னா நான் பிரம்மன்னு சொல்றது மூலியமாக நானும் பிரம்மனும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற எல்லா விதமான எண்ணங்கள் யோசிச்சு பாருங்கோ எண்ணங்கள் எண்ணங்களுக்கு அதை அப்சர்வ் பண்ணி எங்கெல்லாம் நான் நான் நான்னு வந்து இந்த சரீரத்தோடைய மனசோடைய இல்லை உலகத்தோடைய என்னெல்லாம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறக்கூடிய நான்னு எழும்புறதோ வாசனானால் அது எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான்ங்கிறது வந்து இந்த விஷயம் இல்லை நான் பிரம்மன் இந்த உலகம் என்னை சார்ந்தது எல்லாமே என்னை சார்ந்திருக்கிறது எல்லாத்துக்கும் நான் ஆதாரம்னு என்னுடைய பிரம்மத்துவத்தை தோட்டலாக ஓனர்ஷிப் பண்ணுறது மூலியமாக இந்த வாசனாவையும் க்ஷயம் பண்ணு இதுதான் நிதித்யாசனம் ஓகே அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆகாஷங்கிற உதாரணம் எடுத்துக்கிறார் ஓகே அப்போது இங்கே அதே மாதிரி ஆகாஷம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்ன எப்படி இந்த ஆகாஷம் எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த ஆகாஷம் ஏகா ஆகாஷம் ஒரு ஆகாஷந்தான் இருக்குது ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கிறது ஏன் அதுக்கப்புறம் என்ன இப்போது த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் அப்படின்னு சொன்னால் ஏரியா சொன்னால் அதை எதை சொல்கிறோம் நம்ம அந்த வீடோட ஏரியா சொல்கிறோம் அந்த ஏரியா என்னது ஆக்சுவலி ஆகாஷம் அப்போது இந்த ரூம் இவ்வளோ ஸ்பேஸு இந்த ரூம் ஹால் இவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஹால் ஹாலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஹாலையும் பார்க்கும்போது எதை நம்ம மிஸ் பண்ணுறோம் அங்கே இருக்கக்கூடிய ஆகாஷத்தை மிஸ் பண்ணுறோம் அப்போது சப்போஸ் இதே ஹால் ஆக்சுவலி என்னது அப்படின்னா ஆகாஷம்தான் அப்போது ஹாலுக்குள்ளே ஆகாஷம் இருக்கிறதா ஆகாஷத்துக்குள்ள ஹால் இருக்கிறதா இல்லையா எல்லாம் புரிஞ்சுக்கணும் என்ன ஆகாஷத்துக்குள்ள தான் ஹால் இருக்கிறது இல்லையா அதே மாதிரி என்ன இந்த உடம்பு நான் இந்த உடம்பு அப்படின்னு ஒரு எண்ணம் அது வாசனால் வருது நான் சொல்லும்போது எதை சொல்கிறோம் உடம்பு மனசு சைத்தன்ய சகித சாட்சி சைத்தன்ய சகித சரீரம் அதையும் சேர்த்து தான் நான்னு சொல்கிறோம் எப்படி ரூம் அப்படின்னு சொன்னோமோ நான்கிறது வந்து சைத்தன்யத்தையும் சேர்த்து தான் குறிப்பிடுறோம் ஆனால் என்ன நேச்சுரலாக மெக்கானிக்கலாக என்ன ஆயிடுறது இந்த உடம்பு மனசு நான்னு போய் தவறாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம் ரூம் இருக்கிறது ரூமில் தான் இருக்குது ரூமில் ஸ்பேஸ் இருக்கிறது எப்படி அப்படி சொல்கிற மாதிரி இல்லையா அதே மாதிரி ஆனால் என்ன நான்கிறது என்ன தங்க நான் சாட்சி சைத்தன்யம் என்ன என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உடம்பு மனசு அதே மாதிரி எப்படி நம்ம சாட்சி சைத்தன்யம்னு கிளைம் பண்ணுறோமோ ஞானத்தினால இல்லையா அதனால் அதே மாதிரி இந்த ரூமா காஷஹா இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஆகாஷமானது என்ன ஆகாசம் ரூம்ல ஒரு தனி ஆகாசம் இருக்கு அது இல்லை ரூம்ல தனி ஆகாசம் இல்லை ஆகாஷத்தில் தான் ரூம் இருக்கிறது அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி என்ன கட்டா மகாகாஷா இவ ஆத்மானம் பரமாத்மனி நான் ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் பரமாத்மா என்ன என்ன எந்த எந்த பிரம்மன் பரமாத்மான்னு சொல்கிறோமோ அந்த அவர் தான் அந்த பரமாத்மா தான் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இவ ஆத்மனி என்ன எப்படி கட்டாகாஷம் மகாகாஷம் கட்டாகாஷம்னா பானை பானையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பானையில் இந்த பானையில் பானை காலியாக இருக்குது அப்படின்னா பானையோடைய ஸ்பேஸை குறிக்கிடுறேன் புரியுறதா மகா காஷம் அப்படின்னா சர்வ ஆகாஷம் அப்போது எப்படி இந்த பானையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸு தான் என்ன எல்லா ஆகாஷமும் அப்படி இல்லை எல்லா ஆகாஷமும் தான் இந்த பானையில் இருக்கக்கூடிய ஆகாஷமும் சொல்லுறதுக்கு தான் கட்ட ஆகாஷம்னு சொல்கிறேனும் இருக்கிறது ஒரு ஆகாஷம் தானோ ஆகாஷம் பிளவப்படாத ஏக ஆகாசமா இருக்கிறதோ அதே போல ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு இரண்டு ஆத்மான்னு வந்து ஒரு நாள் இதெல்லாம் சேர்ந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஆத்மா பிரம்மன் ஆகிறது இல்லை என்ன இருக்கிறது ஏக ஆத்ம சைத்தன்யம் எப்படி ஏக ஆகாஷமோ அது ஷரீரங்கிற கான்டெக்ட்டில் ஜீவாத்மான்னு சொல்கிறேன் டோட்டாலிட்டி கான்டெக்ஸ்டில் பரமாத்மான்னு சொல்லப்படுறது இரண்டு கிடையாது இருக்கிறது ஒரு ஆத்ம சைத்தன்யம் தான் அதனால் என்ன எப்படி மகாகாஷம் கட்டாகாஷம் விளாப்பிய மகாகாஷம் கட்டாகாஷம்னு ரெண்டு கிடையாது ஒரு ஆகாஷம்தான்னு உணர்கிறேனோ அதே போல் ஆத்மானம் பரமாத்மானம் விளாப்பிய ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு இருக்கிறது அப்படிங்கிற நினச்சிக்கிற விஷயம் அது இல்லை ஐக்கியம் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய திருஷ்டி அதுக்கு பேர் விலாப்பிய ஆத்மா ஒன்று தான் அந்த ஆத்மா தானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இந்த ஐக்கிய ஞானத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வா இதை ரெக்கக்னைஸ் பண்ணு ஐயம் ஐயம் சைத்தன்யம் ஐயம் ஆத்மா பிரம்ம நான் அந்த பிரம்ம வஸ்து நான்கிறது இங்கே என்னது ஆத்ம சைத்தன்யம் எப்படி இந்த ஐக்கிய ஜானத்தை மீண்டும் மீண்டும் என்ன கொண்டு வரது மூலியமா அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சதா தூஷ்ணீம் பவ ஹே முனேஹே சதா சதா முனேஹே அப்படின்னா என்ன யார் இந்த விஷயத்தை பண்ணுகிறவனோ இந்த நிதித்தியாசகனோ யார் இந்த சாதகனோ என்ன பண்ணணுமா தூஷ்ணீம்னா என்ன மௌனம்னு அர்த்தம் கம்னருன்னு அர்த்தம் பேசாமல் இருங்க என்ன பேசாம இருக்கிறது இல்லையா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எப்படி லோக வார்த்தாய சப்தாதிகி இதெல்லாம் தடையா இருக்குன்னு சொன்னாரோ என்ன மனதில் மீண்டும் மீண்டும் இந்த மகாவாக்கிய விஷயத்தை இந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து என்ன இதை பண்ணணும் என்றால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மினிமமாக விவகாரத்தில் இருந்தால் போதும் என்ன அதனால் பவ அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பேயாமல் இரு அப்படி சொல்கிறோம்ல அதனால் பவ மௌனி பவ மௌனாத் இது முனேகே யார் மௌனமாக இருக்கிறானோ அவன் முனேகே திரும்பி மௌனம்னால் அப்படியே வாயமூடின்னு இருக்கிறது இல்லை மௌனம்னா எவ்வளோ மினிமமாக தேவையோ இந்த எவ்வளோ மினிமம் வியவாகத்துக்கு தேவையோ அவ்வளோ பேசினால் போதும் மிச்ச நேரமெல்லாம் அந்த வாக்கை கம்மி பண்ணுறதுனால வாக்கு தப்பினால நேச்சுரலாக மனதில் இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம் தை அப்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் அட்டென்ஷன் எங்கே இருக்கணும் நான்னு சொல்லும் போதே இப்போ எங்கே இருக்க அட்டென்ஷன் பாடி மைண்டில் இருக்கிறது இப்போ நான் சொல்லும் போதே அட்டென்ஷன் அகம் சைத்தன்ய பிரம்ம வஸ்து அப்போ எந்த அளவுக்கு நமக்கு மன மனசு அலர்ட்டாக இருக்கணும் எந்த அளவுக்கு அது வந்து டோட்டலாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதனால் எல்லாவற்றையும் குறைத்துக்கோ அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறார் ஃபர்தராக என்ன சொல்கிறார் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே ओम शांति 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 ही हरि ही ओम श्री गुरुभ्यो नमः हरि ही ओम